ஹாய் ஹலோ, வெல்கம்ஸ் டு கிச்சூஸ் டிவி. நான் உங்கள் ஹரிதா நாயர். வருஷத்தில் ஃபெப்ரவரி மாதம் ரொம்பவே ஸ்பெஷல். என்னென்னா, எல்லா மாதமும் 31 நாள் வருங்க, ஆனால் ஃபெப்ரவரி மாத்திரம் 28 நாள் தான். அதுவும் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை லீப் இயர்னு சொல்லுவோம். அந்த வருஷம் மாத்திரம் 29 நாள் ஃபெப்ரவரி மாதம் வரும். ஸோ இது இல்லாமல் ஃபெப்ரவரியோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, அடுத்தது நம்ம சொல்ல போகிற காதலர் தினம் தான். ஆமாங்க, நீங்கள் கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருக்கீங்க. லவ்வர்ஸ் டேவோட செலிப்ரேஷன் கிட்டத்தட்ட 1 வீக் நடக்குது. அந்த 1 வீக்கும் ஒவ்வொரு பேரை சொல்லி கொண்டாடப்படுது. ஸோ லவ்வர்ஸ் டேவோட செலிப்ரேஷன் ஃபஸ்ட்டு டே வந்து ரோஸ் டே. இந்த தடவை இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அந்த ரோஸ் டேவை பற்றி தாங்க. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். உலகிலேயே பெரிய ரோஜா செடி லேடி பேங்க்ஸியான்ற இடம் தாங்க. இந்தியாவில் மிகப்பெரிய ரோஜா தோட்டம் ஊட்டியில் உள்ள தாவரவியல் பூங்கா, அதாச்சும் பொட்டானிக்கல் கார்டன். ஊட்டி சைடு சுற்றி பார்க்க போனவங்க யாரும் அந்த தோட்டத்தை பார்க்காம வந்திருக்க வாய்ப்பே இல்லை. இங்கிலாந்தோட தேசிய மலராகவே ரோஜாவை அறிவிச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ரோஜா பூ உற்பத்தி வந்து நெதர்லாந்தில் முதல் இடத்துல இருக்காங்க. ரோஜாக்கள் உள்ள நிறங்கள் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள், சிவப்பு, வெள்ளை, இளஞ்சிவப்பு, ஊதா, ஆரஞ்சு என்று போன்ற பல நிறங்கள் இருக்குங்க. ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் பொருந்தும். அன்பு, சோகம், நட்பு, சமாதானம், காதல், இந்த மாதிரி பல உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்காக உபயோகப்படுத்துறது இந்த ரோஜாவை, அதுவும் முக்கியமாக காதலர்கள். ஸோ ரோஜாவை பற்றி பேசணும்னா இப்படியே நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். இதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலதை, இந்த ரோஸ்ன்ற பேரே ஃப்ரெஞ்சு மொழியில் இருக்கிறது தாங்க. லத்தின் மொழியில் ரோஜான்றாங்க, அப்படின்னா அன்புன்ற அர்த்தம். ரோஜா மலரில் பலவித அதிசய குணங்கள் இருக்குது. இதை கேன்சருக்கு மருந்தாகவும் யூஸ் பண்ணலாங்க. அப்படிப்பட்ட ஒரு மலர் தான் ரோஜா. இந்த ரோஜா கலர் கலராக இருக்குது. அந்த ஒவ்வொரு கலருக்குமே ஒவ்வொரு வித குணமும் இருக்குது. பூக்களை பிடிக்கலைன்னு யாருமே சொல்ல மாட்டோம். எல்லாருக்குமே பூக்கள்னால் பிடிக்கும், அதோட மென்மைத்தனம். இன்னொன்று, ஏதாச்சும் ஒரு சாஃப்டான ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணுறோன்னா நம்ம ஃப்ளவர்ஸை தான் சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஃப்ளவர்ஸ்க்கு தனித்துவம் இருக்குது, நிறத்துலேயும் சரி வாசனையிலையும் சரி. பூக்கள்னு நம்ம மொத்தமாக சொல்லும்போது அதில் வெரைட்டி வந்து நிறைய இருக்குது. மல்லி, முல்லை, செம்பருத்தி, தாமரை, அந்த மாதிரி. தண்ணியில் இருக்கிறது லில்லி, லோட்டஸ், அந்த மாதிரி. அதில் எல்லாத்த விட ஸ்பெஷல் ரோஜா தாங்க. பூக்களோட அரசின்னு கூட சொல்லலாம். எவ்வளோ ஏராளமான பூக்கள் இருந்தாலும் ரோஜாவை பற்றி ரோஜான்ற வார்த்தை தெரியாதவங்களும் இருக்க மாட்டாங்க, ரோஜாவை பற்றி பேசாதவங்களும் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ரோஜாவுக்காக தனியாக ஒரு நாளையே ஒதுக்கியிருக்காங்க, அதுதான் ரோஜா தினம். இந்த வாரம் நம்ம பார்த்தது இந்த வாரத்தோட முக்கியமான நாள், அதாச்சும் ரோஸ் டேவை பற்றி. ஸோ ரோஸ் டே இதை பற்றி இன்றைக்கி பார்த்துட்டோம். நாளைக்கு ப்ரப்போசல் டே, கண்டிப்பாக நாளைக்கே அடுத்த வீடியோ வருங்க. இதே ப்ரப்போசல் டேவை பற்றி கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோ, அதாச்சும் நாளைக்கு மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்கள் கிட்டே இருந்து பை பை சொல்லி பிரியறது உங்கள் ஹரிதா நாயர்.